மாமுட்டா சிஸ்டி சேனல் நம்ம இன்னைக்கு பால் வச்சு எப்படி வந்து சேமியா ஐஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் பால்ல சேமியா ஐஸ் அது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சேமியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு பால் அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை வந்து காய்க்கிறதுக்காக நான் அடுப்புல வச்சிருக்கேன் பால் காய்க்க காயட்டும் அப்ப அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா sugar நீங்க வந்து இனிப்பு அதிகமா வேணும்னா sugar அதிகமா சேர்த்துக்கோங்க சேமியா குக்க ஆகணும் அதுவரை நம்ம இது வேக வைக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல பால் சூ காஞ்சிருச்சு சேமியாவும் குக்க ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான் இனி இது நம்ம ஆறிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஆறனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம மோல்டுக்கு மாத்தலாம் பாருங்க நம்மளோட பால் வந்து சூடா ஆறிருச்சு இப்போ நம்ம இத வந்து மோல்டுக்கு மாத்திக்கலாம் மோல்டுக்கு மாத்தியாச்சு நாம இப்போ இத வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8 hours வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்புறமா நமக்கு சுவையான சேமியா பால் ஐஸ் நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்க நம்மளோட சேமியா ஐஸ் ரெடி ஆயிருச்சு இப்போ நாம இத வந்து வெளியில எடுத்து நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் அதுக்காக தண்ணியில வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வச்சிக்கலாம் அப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் இந்த மாதிரி தண்ணியில டிப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுவையான சேமியா பால் ஐஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்